இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நிர்த்யா. நான் ஒரு பரதநாட்டிய கலைஞர். தென்னிந்திய நாட்டிய பாரம்பரியம் பற்றி பேச இன்று என்னை அழைத்திருக்கிறார்கள். ஆனால் அதை புரிந்து கொள்ள என்னுடைய மூதாதையர் பற்றி பேச வேண்டும். நீங்கள் இதில் ஃபோட்டோஸ் வரும், அதையும் பார்த்துக்கோங்க. எனக்கும் பரதநாட்டியத்துக்கும் இருக்கும் தொடர்பு என்ன? ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு தென்னிந்தியாவில் சில பிரிவினை சார்ந்தவர்கள் மட்டுமே நாட்டிய கலையில் ஈடுபட்டு வந்தனர். இந்த சமூகத்தை சேர்ந்த கலைஞர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு களங்கமான ஒரு சமூக வரலாறு, அதாவது ஒரு சோஷியல் ஹிஸ்ட்ரி இருந்திருக்கிறது. அதன் தாக்கம் இன்றும் இருந்து கொண்டு இருக்கிறது, குறிப்பாக பெண்களுக்கு. அவர்களுக்கு இந்த தாக்கம் அதிக அழுத்தத்தை கொடுக்கிறது. நம் சமூகத்தில் நாட்டியம் ஆடும் பெண்களை பார்க்கும் பார்வை இந்த சமூக வரலாற்றிலிருந்து தான் வருகிறது. 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் நாட்டியம் ஆடக்கூடாது, தடை செய்ய வேண்டும் என்று சீர்திருத்தவாதிகளும் தேசியவாதிகளும் பொதுவெளியில் கருத்தினை கொண்டு வந்தனர். இதன் விளைவாக இச்சமூகத்தின் நாட்டியம் மற்றும் இசை கிரிமினலைஸ், அதாவது குற்றமயமாக்கப்பட்டது. 1927 அபாலிஷன் பில் மசோதா கொண்டு வரப்பட்டது. அவர்களை குறிக்க பயன்படுத்தப்பட்ட சொல்லும் ஒரு கலக்கத்தை உண்டாக்கும் சொல்லாகவும் ஒரு பிரச்சனைக்குரிய சொல்லாகவும் இருந்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாக இவை வசை சொற்களாக மாறிவிட்டன. இதை பற்றி நான் இன்று பேசப்போவதில்லை. அந்த சொல்லையும் களங்கம் விளைவிக்கும் வலியை அதிகப்படுத்தும் வர்ணனைகளையும் எதையும் முன்னிறுத்தப் போவதில்லை. ஆனால் இதனை நாம் மனதில் வைத்துக் கொள்வது மிக முக்கியம். இந்த வரலாறை பேசும்போது, அதாவது நாட்டிய வரலாறை பேசும்போது, ஒவ்வொருவரும் இந்த புரிதல் உடன் பேச வேண்டும் என்பது என்னுடைய முக்கிய கோரிக்கை. நான் இது போன்ற ஒரு நாட்டிய பாரம்பரியம் இருக்கும் குடும்பத்தில் 21ஆம் நூற்றாண்டில் பிறந்து வளர்ந்த ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள பெண் என்று நான் கருதுகிறேன். 20ஆம் நூற்றாண்டுக்கு முன் இந்த நாட்டியம் தென்னிந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் வெவ்வேறு பேர் சொல்லி அழைக்கப்பட்டது. இன்று நாம் அழைக்கும் பரதநாட்டியம் என்றும் பெயரும் அதில் ஒன்று. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இதுக்கு நான் சாட்சியாக காமிக்கிறது, நிறைய நேரம் வந்து நம்ம பரதநாட்டியம் அதே ஒன்று அப்படின்னு நினச்சிக்கிறோம். பட் பரதநாட்டியங்கிற பேர் இதுக்கு முன்னாடி பயன்படுத்தவில்லை அது மாதிரி. பட் 1835 பிறந்த ஒரு டான்சர், அவங்க வந்து அவங்களுடைய லெட்டரில் வந்து பரதநாட்டியமும் புதுக்கோட்டை அம்மளும் அம்மாள் அப்படிங்கிற பேர், அவங்க புனை பெயராக பரதநாட்டியம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த வார்த்தை அப்பவும் பிரயோகத்தில் இருந்தது அப்படிங்கிறதுக்காக அதை காமிக்கிறேன். இந்த நாட்டியத்தை ஆடிக்கொண்டு இருந்த பெண்களுக்கு ஆட்சி செய்தவர்கள் மானியங்கள் வழங்கினர். தேர்ந்த நடன கலைஞர்களாக இருந்தார்கள். அரசவை மற்றும் கோயில்களில் நாட்டியம் ஆடினார்கள். பிரதானமாக தஞ்சை மற்றும் அதை சுற்றி இருக்கும் பகுதிகளில் இச்சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதிகம் இருந்தார்கள். தஞ்சையில் மராட்டா அரசவை, மைசூரில் உடையார்களின் அரசவை மற்றும் திருவனந்தபுரத்தில் கூட இவர்கள் இருந்ததற்கான சான்றுகள் இருக்கிறது. நம் பரதநாட்டியத்தின் வரலாறு என்று படிக்கும்போது இது சதிர் என்று அழைக்கப்பட்டது. பின்னர் இதில் இருந்த களங்கங்களை அப்புறப்படுத்திவிட்டு பரதநாட்டியம் என்ற பெயரை ருக்மிணி அருண்டேல் மற்றும் இ கிருஷ்ணாயர் போன்றோர் சூட்டினார்கள் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் இது அவ்வளவு ஒரு குறுகிய கண்ணோட்டத்துடன் சிம்பிளாக ரிடக்ஷனிஸ்டாக பார்க்கக்கூடிய ஒரு ஹிஸ்ட்ரி அல்ல. சதிர் என்ற பெயரும் இருந்தது தென்னிந்தியாவின் சில பகுதிகளில் பயன்படுத்தப்பட்ட பெயர் என்று சொல்லலாம். ஆனால் எந்த பெயர் சொல்லி அழைத்தாலும் இதன் ஆதாரம் இப்படி அரசவை மற்றும் கோயிலில் இசை நாட்டிய பாரம்பரியத்தில் இருந்து வந்தவர்கள். இது அவர்களுடைய அறிவுசார் சொத்து. அவர்களின் பங்களிப்பு பரதநாட்டியம் என்று அழைத்தாலும் சரி, சதிர் என்று அழைத்தாலும் சரி, அதில் முழுமையாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் புரிதலுக்காக என்னுடைய ஃபேமிலி ட்ரீ, அடுத்த ஸ்லைட், உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
எனது மூதாதையர்கள் தஞ்சாவூரை சுற்றி இருக்கும் வைத்தீஸ்வரன் கோயில், வழுவூர், சுவாமிமலை, திருவாளப்புத்தூர் போன்ற இடங்களில் சங்கீதம் மற்றும் இசையில் ஈடுபட்டு வந்தனர். சின்ன மேளம் அதாவது நாட்டியம் மற்றும் பெரிய மேளம் அதாவது நாதஸ்வரம் என்று இவைகளை அழைக்கப்பட்டன. திருவாளப்புத்தூர் கல்யாணி அடுத்தது. திருவாளப்புத்தூர் கல்யாணி என்பவர் அபிநயத்தில் மிகவும் தேர்ச்சி பெற்றவர் என்று கூறப்படுபவர். அவர்களது இரு பெண்கள் உடைய நாட்டியத்தை 1933 பார்த்து தான் ருக்மிணி அருண்டேலிற்கு இந்த நாட்டியத்தின் மீது ஈடுபாடு வந்தது. அவர்களுடைய வாத்தியாரான பந்தநல்லூர் மீனாட்சி சுந்தரத்திடம் நாட்டியம் பயில முயற்சி எடுத்தார். ஒரே வருடத்தில் அரங்கேற்றம் செய்து 1936 இன்டர்நேஷனல் அகாடமி ஆஃப் டான்ஸ் ஆஃப் ஆர்ட்ஸ் நிறுவப்பட்டது. 1938 அது கலாக்ஷேத்ரா ஆனது. இது இந்த கலை மேல்தட்டு மரியாதைக்குரிய பெண்களுக்கான கலையாக ஆக்குவதற்கான திட்டத்தின் முதல் அடி என்று நாம் சொல்லலாம். நம் நாட்டின் கலை என்று கலாச்சார தேசியவாதிகளால் பரதநாட்டியம் முன்னிறுத்தப்பட்டது, இன்றும் முன்னிறுத்தப்படுகிறது. அதற்கு மரியாதைக்குரிய பெண்கள் அதை தாங்கள் கலையாக மாற்றிக்கொண்டார்கள். கல்யாணியின் மகன் திருவாளப்புத்தூர் சுவாமிநாத பிள்ளை அடுத்த ஸ்லைட். அவர்களும் ஒரு நட்டுவனாரும் குருவும் ஆவார். இவர்களெல்லாம் எனக்கு தாய் வழியில் சொந்தமாவார்கள். என் பாட்டி நாகலட்சுமியின் தாத்தா அடுத்த ஸ்லைட். வைத்தீஸ்வரன் கோயில் மீனாட்சி சுந்தரம் முதல் முதலில் திரை உலகில் நாட்டிய அமைப்பாளராக ஜெமினி ஸ்டுடியோவில் வேலை பார்த்தார். அதாவது இந்த மாதிரி அங்கேருந்து இங்கே வந்தாங்க எல்லாருமே. ஃபியூடல் சிஸ்டம் போன பிறகு இன் ஆர்டர் டு மேக் அ புது லைவ்லிஹுட் வேலை வாய்ப்புக்காக அங்கேருந்து இங்கே கிளம்பி வந்தாங்க. ஸோ இங்கே வந்தவர் வந்து ஜெமினி ஸ்டுடியோவில் முதல்ல நாட்டிய அமைப்பாளராக அவர் இருந்தார். மேல்தட்டு வர்க்கத்தை சேர்ந்தவர்களுக்கு குருவாகவும் இருந்தார். இவருடைய ஸ்டூடெண்ட் வந்து முத்துசுவாமி பிள்ளை என்று அவரும் ஒரு இவருடைய ஸ்டூடெண்ட். இவருடைய வளர்ப்பு மகனும் ஆவார். அவர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவரை பற்றியும் சொல்லுவேன். பத்மஸ்ரீ வழுவூர் ராமிய பிள்ளை அடுத்த ஸ்லைட். அவரை பற்றி யாருக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் போன முந்தின ஜெனரேஷனில் இருக்கிறவங்களை பற்றி எல்லாருக்கும் தெரியும். பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்கார். அவர் வந்து அவரும் திரை உலகில் கோரியோகிராஃபராக இன்ட்ரடியூஸ் ஆனார். அப்புறமா அவர் பெரிய ஒரு நாட்டிய குருவாக, இப்போ நம்ம சினிமாவில் நிறைய பேர் நடித்த பத்மினி, ராகினி, வைஜெயந்தி மாலா, இப்படி இருக்கிற நிறைய பேருக்கு அவர் தான் நட்டுவனராகவும் குருவாகவும் இருந்தார். என் பாட்டியின் தகப்பனார் வழுவூர் ராமையா பிள்ளையின் தம்பி ஆவார். நடராஜ சுந்தரம் என்று அழைக்கப்பட்ட அவர் ஒரு தேர்ந்த மிருதங்க வித்வானாக இருந்தார். அவருடைய சகோதரிகள் ராதாபாய் மற்றும் துரைக்கண்ணு திரை உலகிலும் ஹரிகதை சொல்வதிலும் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள். அடுத்த ஸ்லைட். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா திருவாளப்புத்தூர் சுவாமிநாத பிள்ளை, வழுவூர் ராமையா பிள்ளை அவர்களோட சகோதரிகள். ஸோ இதில் நடிச்சிருக்காங்க இல்லையா, அது 1933 வந்த படம். அதில் வந்து ராதாபாய் நடிச்சிருக்காங்க, அவங்க தான் இவங்க. ஸோ இவங்க வந்து திரையுலகில் நடிச்சிருக்காங்க. அது இவங்க வந்து ஹரிகதை சொல்கிற ஒருத்தர். ஸோ அவருடைய சகோதரிகள் ராதாபாய் மற்றும் துரைக்கண்ணு திரை உலகிலும் ஹரிகதை சொல்வதிலும் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள். இப்படி இந்த சமூகத்தில் வெற்றி பெற்ற நல்ல நிலைமை அடைந்த ஒரு சில குடும்பங்களில் என்னுடையதும் ஒன்று. அதனால் நான் இந்த கலையை சொல்லிக் கொடுக்கப்படுவதை பார்த்து வளர்ந்தேன். என் பாட்டனாரான ராஜரத்னம் அடுத்த ஸ்லைட். நான் சிறுவயதில் இருக்கும்போது நிறைய மேல்தட்டு வர்க்கத்தை சேர்ந்த பெண்களுக்கு நாட்டியம் பயிற்றுவிட்டு வந்தார். நிறைய கச்சேரிகளும் நடக்கும். அந்த ஒரு படத்தில் இருக்கிறது நான் தான், அந்த சின்ன வயசில் இருக்கிறது தாத்தா பாட்டியோட. எங்கள் வீட்டில் பரதநாட்டியம் என்ற பெயரில் தான் இந்த நாட்டியம் சொல்லி கொடுக்கப்பட்டது. ஆனால் எனக்கு நாட்டியம் பயிற்றுவிக்க தயக்கமும் தடையும் இருந்தது. இது வேண்டாம், இது நமக்கு அல்ல என்று என் குடும்பத்தினரும் தடை செய்தார்கள். ஆனால் எனக்கு என்னவோ ஆட வேண்டும், இந்த கலையை கற்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அதனால் பல தடைகளை தாண்டி நான் ஆடவும், இந்த கலையின் வரலாற்றை பற்றி பேசவும், இந்த நாட்டியத்தில் எங்களை போன்றோரின் பங்களிப்பை பற்றி பேசவும் முயற்சிக்கிறேன்.
அடுத்த ஸ்லைட். இந்த நாட்டிய கலையையும் அதை சார்ந்த இசையும் எங்கிருந்து வந்தன? அதன் அழகியல் எப்படி இருந்தது? 1930களில் இந்த நாட்டியம் சுத்திகரிக்கப்பட்டது என்று சொல்லும்போது உண்மையில் என்ன நடந்தது? இந்த வரலாறின் இன்றைய விளைவுகள் என்ன? சிறிய வயதிலிருந்தே மற்ற மேல்தட்டு வர்க்கத்தினவரின் நாட்டியத்தை பார்க்கும்போது எனக்கு ஏன் எதையோ இழந்துவிட்டோம் என்கிற உணர்ச்சியும் இது நமக்கானது அல்ல என்ற எண்ணமும் இருந்து கொண்டே இருந்தது. ஏன் சில தலைமுறைகளாக எங்கள் வீட்டில் பெண்கள் யாரும் ஆடவே இல்லை? இப்படி பல கேள்விகள் எனக்கு இருந்தது. இப்படி இருக்கும்போது தான் நான் ப்ரொஃபெசர் தேவேஷ் சோனேஜி மற்றும் டாக்டர் சி வித்யா நட்ராஜன் போன்றோரை சந்தித்தேன். அவர்களுடைய ஸ்காலர்ஷிப்பும் எழுத்துக்களும் என்னுடைய வரலாற்றை புரிந்து கொள்ள எனக்கு வழிவகுத்தது. எங்கள் வீடுகளில் பாடப்பட்ட பல பாடல்கள் சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் சேலஞ்சிங்கால் நடைமுறையிலிருந்து நின்று போனது. எங்களின் அழகியல் மாற்றப்பட்டது. சிங்கார ரசம் விரசமானது, பக்தி ரசத்தோடு தான் ஆட வேண்டும் என்ற சிந்தனைகள் வந்தன. என் தாத்தாவின் கற்பித்தல் எனக்கு கிடைக்கவில்லை. அவர் செய்த புது முயற்சிகள் மேல்தட்டு வர்க்கத்தினருடைய ஆலோசனையால் அவர்களுக்காகவே வடிவமைக்கப்பட்டன. பழைய பாடல்கள் மறைந்து போனது. புதியதை கற்க எங்களுக்கு ஆக்சஸ் இல்லை. இன்று என்னுடைய நாட்டியத்தின் சாராம்சம் என்ன என்று சொல்லி இந்த பேச்சை நிறை செய்ய விரும்புகிறேன். நான் என் நாட்டியத்தை உடைந்து சுக்கு நூறாக நொறுங்கிய துண்டுகளை சேர்க்கும் முயற்சியாக பார்க்கிறேன். இப்படித்தான் என் மூதாதையர்கள் ஆடினார்கள் என்று நான் சொல்ல முடியாது. இதுதான் சதிர் என்று ஆணித்தனமாக என்னால் சொல்ல முடியாது. 100 வருடங்களுக்கு முன்பு இருந்த நடனத்தை என்னால் நிச்சயமாக மீட்டெடுக்க முடியாது. யாராலும் முடியாது என்று நான் நினைக்கிறேன். ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க சதிர் ஆடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது. பட் ஐ சீ மை டான்ஸ் ஆஸ் அ பீசிங் டுகெதர் ஆஃப் ஆஃப்டர் அ ரப்சர். இதை விவரிக்க என்னுடைய நாட்டியத்தை நான் முன்னிறுத்துகிறேன். நான் இப்பொழுது ஒரு பாடல் ஆடப்போகிறேன். நான் ஆடும் இந்த பாடலுக்கு ஜாவளி என்று பெயர். தெலுங்கு மொழியில் அமைந்தது. முதலில் இந்த பாடல் நான் ப்ரொஃபெசர் தேவேஷ் சோனேஜி என்கிறவர் எனக்கு ஒரு ரெக்கார்டிங் கொடுத்தார். கிராமஃபோன் ரெக்கார்டிங், பெங்களூரு நாகரத்னம்மாள் அவர்களின் குரலில். அதன் இசையை நான் கற்றுக்கொண்டு நாட்டியம் அமைத்தேன். வெஸ்லியன் யூனிவர்சிட்டி மற்றும் பென்சில்வேனியா யூனிவர்சிட்டி இரண்டிலும் 2022 ஆடினேன். இந்த பாடலுக்கும் என் குடும்பத்தினருக்கும் சம்பந்தம் இருக்குமா என்று எனக்கு அப்பொழுது தெரியவில்லை. ஆனால் சந்தர்ப்பவசமாக நான் சுப்புலக்ஷ்மி பாட்டியை சந்திக்க நேரிட்டது. யார் சுப்புலக்ஷ்மி அப்படின்னா, சாய் சுப்புலக்ஷ்மி அப்படின்னு நிறைய பம்பர சகோதரிகள்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. சினிமாவில் நிறைய பாடல்களுக்கு ஆடியிருக்காங்க. அவங்க வந்து முத்துசுவாமி பிள்ளையோட நாட்டியம் பயின்றிருக்காங்க. அவர் தன்னுடைய 1953 நடந்த அரங்கேற்ற பத்திரிகையை எனக்கு காண்பித்தார். அதை பார்த்தால் எனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி. என் தாத்தா ராஜரத்தினம் அவருக்கு பாடியிருக்கிறார். அதுவும் இதே ஜாவளியை பாடியிருக்கார். நான் அவர்களை எனக்கு இதை சொல்லிக் கொடுக்க முடியுமா என்று கேட்டேன். இல்லை, இது ஞாபகத்தில் இல்லை எனக்கு. இந்த பாடல்லாம் ஏமா இப்போ, இதெல்லாம் யார் ஆடுறா? கிருஷ்ணர் பாடலோ முருகர் பாடலோ ஆடலாமே என்று சொன்னார். நான் விடாமல் கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தேன். அப்புறம் அவர் வந்து இந்த முதல் வரியை பாடி காமிக்க சொன்னார். அடுத்த ஸ்லைட். ஸோ நான் விடாமல் கேள்வி கேட்க அந்த முதல்வரி என்னை பாட சொன்ன பிறகு அவங்க பாடி காமிச்சாங்க. அந்த முதல்வரியை மட்டுமே பாடி காமிச்சாங்க. காப்பி ராகத்தில் நயமோடு இருந்தது. இப்படித்தான் என் தாத்தா பாடியிருப்பாரோ என்று நினைத்தேன். இந்த பாடலை இன்று உங்களுக்காக ஆடி காமிக்கிறேன். வத்தனி நே நண்டினி என்கிற பாடல். இது வந்து ஒரு தோழியின் ஆதங்கம் நிறைந்த ஒரு வெளிப்பாடு. அவனோடு பழக்கம் வேண்டாம் என்று எத்தனை சொல்லியும் நீ அவன் பின்னே சென்று கொண்டே இருக்கிறாயே. வேண்டான்னு அவனுக்கு சொன்னனா இல்லையா? அவன் கூட அவனோட சகவாசம் உனக்கு வேணான்னு நான் சொன்னனா இல்லையா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பாட்டு. இது எல்லாருமே, நம்ம யாராக இருந்தாலும் இந்த சிச்சுவேஷன் சூழல் நாம் எல்லோரும் கடந்து வரும் ஒன்று தான். இட் ஹாஸ் கண்டெம்பரரி வேல்யூ. இன்றைய சமகாலத்திற்கும் இவ்வகை நாட்டிய பாடல்கள் பொருந்தும். ஆகவே இதனை நாம் பக்தி ரசத்தோடும் இறை வழிபாடோடும் தொடர்பு கொள்ள வேண்டிய அவசியமில்லை.
வாணி ஜோலி நீ குச்சலி, வாணி ஜோலி நீ குச்சலி, வதனி நேனந்தி நிகாவாணி, வதனி நேனந்தி நிகாவாணி, வதனி நேனந்தி நிகாவாணி. இந்த வாய்ப்பு அளித்ததற்கு மிகவும் நன்றி. நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த பாட்டு அவன்கிட்ட திருப்பி போகாதேன்னு சொல்லி அவளை இழுத்துட்டு போயிடுறாவ, அதுதான் நான் காமிச்சது. பல நேரம் இந்த வரலாறை பேசும்போது இருந்த காலத்தில் பேசுகிறோம். இது அழிந்து விட்டது, முடிந்து விட்டது. ருக்மிணி அருண்டேல் கலையை காப்பாற்றினார். கலை இறக்க இருந்தது, அவர் அதனை காப்பாற்றினார் என்று சொல்கிறோம். என் தாத்தா இறந்தபோது த லாஸ்ட் ஆஃப் த டாயன் நட்டுவனார்ஸ் என்று நாளிதழில் எழுதினார்கள். இன்றும் இந்த வரலாற்றை பற்றி பேசும்போது வி வாண்ட் டு ஸ்டேஜ் அ டெத். இந்த நாட்டிய பாரம்பரியத்தின் இறப்பை நாம் முன்னிறுத்தியே பேசுகிறோம். ஆனால் சிதறிய துண்டுகள் எல்லாம் சேர்ந்து நாட்டிய கலை உயிர் கொள்கிறது. என் உடலில் என் மூதாதையரின் சில அழகியல் முறைகள் வருகின்றன. நான் இசை கற்கவில்லை, ஆனால் நான் பாட முயற்சிக்கிறேன். சமூகத்தின் அழகு குறித்த பார்வைகளை தாண்டி என் உடலையும் என் நிறத்தையும் நான் நாட்டியத்தின் வழி முன்னிறுத்துகிறேன். மறக்கப்பட்ட சமூக வரலாற்றிலிருந்து நான் போராடி வெளிவர முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். இந்த வாய்ப்பளித்ததற்கு மிகவும் நன்றி. Thank you so much.